நம்ம ஒரு 15 கிலோ மட்டன் சுக்கா போடுறோம். பிரியாணிக்கு மட்டும்தான் நமக்கு ஜூஸியாக கறியை உடச்சு கொடுக்கணும். நல்லா கழுவிட்டோம், கழுவி எடுத்துட்டோம். கறி வாசமான அங்கே கொழுப்புமா, நெய் நிழலுமா இருக்கு. எப்பவுமே சுக்கா வந்து மெண்டு சாப்பிட்ற பதத்தில் தான் இருக்கணும். ஹலோ மாஸ்டர், நிறைய பேர் கேட்குறீங்க, ஆனால் இந்த மட்டன் சுக்கா ரெசிபி போடுங்க போடுங்க. நம்ம ஏற்கனவே நம்ம 3 கிலோ வந்து போட்டிருக்கோம் அதில் ஆல்ரெடி. இருந்தாலும் கொஞ்சம் பல்க் குவான்டிட்டி நீங்கள் கேட்குறீங்க, எதிர்பார்க்குறீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி நம்ம ஒரு 15 கிலோ மட்டன் சுக்கா போடுறோம். தாலி இப்போ வரிசையாக பார்ப்போம், வாங்க. தவிர என்ன ஊற்றிக்கலாம், வாங்க. 1/4 லிட்டர் கருவேப்பில போட்டுக்கலாம். இப்போ அடுத்து 2.5 கிலோ பல்லாரி வெங்காயம் ஆம்பளை நறுக்கிற மாதிரி அப்படியே பொடி பொடியாக. மஞ்சத்தூள் 25 கிராம் சேர்த்துக்கலாம். வரமிளகாத்தூள் 100 கிராம். நல்லா கலர் கிடைக்கிறதுக்காக நம்ம காஷ்மீர் சில்லி 10 கிராம், சும்மா 12 ரூபா பாக்கெட்டு, 10 கிராம் தான். வெங்காயம் நமக்கு ஒரு அரைவாசி வணங்கிருச்சு. இப்போ நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். 300 கிராம் இஞ்சி, 450 கிராம் பூண்டு சேர்த்துக்கலாம். 1/2 கிலோ தக்காளி சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம 1/2 கிராம் ஏலக்காய் சேர்த்துக்கலாம். நம்ம பிரியாணிக்கு அரைச்சி வச்சதுலேயே கொஞ்சம் இதுக்கு நம்ம எடுத்து வச்சுருக்கோம். இப்போ நம்ம என்னென்ன ஐட்டம் போகிறோமோ அந்த ஐட்டத்துக்கு தகுந்த மாதிரி நம்ம அளவு குவான்டிட்டி எழுதிடுவோம். அதில் அரைச்சி நம்ம அதுக்கு உண்டான எடுத்து வச்சுருவோம். சும்மா ஒரு 2 ஸ்பூன் மாசத்துக்கு தான், அதுலேருந்து கொஞ்சம் எடுத்து வச்சுட்டு அதை போட்டுருவோம். ஒரு 2 லிட்டர் தண்ணி சேர்த்துக்கலாம். அரைச்சி காய்ச்சி ஊற்றிக்கிட்டோம் அப்படியே. சுடுதண்ணி வச்சிருக்கோம், சுடுதண்ணி சூடாக இருக்கிறது ஊற்றுனா கொஞ்சம் சீக்கிரம் மசாலா வந்து அந்த சூடில் சீக்கிரமாக வணங்கிடும். வேற ஒன்றும்ல அதான். ஆமாம், கறி போடுறது தான் கறி. அருமையான கிடா குட்டி செம்பிள். என்ன கொஞ்சம் ரொம்ப கம்மியாக ஊற்றி. ஆமாம், கொழுப்பு நிறைய கொழுப்பு இருக்கு அந்த குட்டி. ஆமாம், ஃபீட் நிறையா இருக்கனால நம்ம அதான் எண்ணெய் கம்மியாக இருக்கு. ஏன்னா சுக்கால எண்ணெய் காணாமல் அந்த கறியிலேருந்து நமக்கு இறங்கி வந்து நமக்கு எண்ணத்துக்கா அருமையாக இருக்கும். பாபா 15 கிலோ மட்டனு நல்லா கழுவிட்டோம், கழுவி எடுத்துட்டோம். தனி கறி சூப்பராக அருமையாக இருக்கும். அப்படியே போட்டுக்கலாம். கறி வாசமான அங்கே கொழுப்புமா, நெய் நிழலுமா இருக்கு. எண்ணெய் கம்மி பண்ணியாச்சும் தண்ணி விடும். அதுக்காக இந்த மூடி நம்ம கறியை மசாலாவோட ஒரு பெருட்டு நல்லா பெரட்டி விட்டுக்கலாம். கறி வேகிறதுக்காக 1/2 சக்கு சுடுதண்ணி அப்படியே ஊற்றிக்கலாம். நம்ம கிட்ட சுடுதண்ணி இருக்கு, அதனால இருக்கு, அதனால நாங்கள் ஆட் பண்ணிக்கிறோம். பச்சை தண்ணி ஊற்றினாலே போதும், நாங்கள் சுடுதண்ணி இருக்கு, அதனால நம்ம ஆட் பண்ணிக்கிறோம். சாப்பாடு செய்யறது சொல்லியிருக்கேன். 100 பேருக்கு இன்னைக்கு நம்ம பிரியாணி சமைச்சோம். மட்டன் பிரியாணி, தால்ச்சா, தயிர் பச்சடி, பீரணி, வெள்ளை சாப்பாடு, ரசம், சிக்கன் கிரேவி, எல்லா ஐட்டமும் போட்டாங்க. முடியல, காலேஜிலேருந்து அப்படியே எங்களுக்கு வந்துட்டார் அது கேமராமேன் வந்து. காலேஜ்லேருந்து நான் வந்துடுறேங்க, வந்து ஏதாவது ஒரு சின்ன ரெசிபியாக எடுத்து போடலாம் நம்ம சப்ஸ்கிரைபருக்காகன்னு சொல்லி அது 2 ஐட்டம் போடுறோம். அண்ணன் எலும்பு குழம்பு போட்டுக்கிட்டு இருக்காரு, ஒயிட் ரைஸ் போட்டுக்கிட்டு இருக்காரு. இது நைட்டு சாப்பாடுங்க, மதியம் முடிஞ்சிருச்சு. அதாவது நைட் அவங்க பொண்ணு மாப்பிள்ளை அழைச்சிட்டு வந்து சாப்பிட்றதுக்காக நம்ம இது செஞ்சுக்கிட்டு இருக்கோம். ஏதாவது ஒரு வீடியோ சப்ஸ்கிரைபருக்கு போடணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம மட்டன் சுக்கா ரெசிபி போடலாம், கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லி மட்டன் சுக்கா ரெசிபி போடுறோம். நம்ம ரிச்னஸ்க்காக 1/25 கிராம் முந்திரி எங்கள்கிட்ட இருக்கனால போடுறோம். உங்களுக்கு தேவைப்பட்டால் போட்டுக்கலாம், இல்லைன்னா வேண்டியதில்லை. ஒரு ரிச்னஸ்க்காக தான் போடுறோம், வேற ஒன்றும் இல்லை. இப்போ கொஞ்சம் தண்ணி விட்டுருக்கோம் கறியிலேருந்து, நம்ம அப்படியே பிரட்டி பார்ப்போம். தெரியுதுங்களா, கறியிலேருந்து தண்ணி விட்டு கொதிக்கிறது தெரியுது. அப்படியே பார்த்தீங்களா,
கொஞ்சம் இருக்கணும், ஒரு அளவுக்கு உடையுது, நல்லா வேகட்டும், ஒன்றும் பிரச்சனை, நல்லா வெந்தால் தான் நல்லா இருக்கும் சார். உப்பு போட்டுக்கலாம் தேவையான அளவு. நம்ம உப்பு போட்டு ஒரு 10 நிமிஷம் ஆச்சு, நம்ம தொடர்ந்து கண்டிஷன் பார்க்கலாம் வாங்க. நம்ம ஒரு 2-லிருந்து ஒரு 4 லிட்டர் அளவு தண்ணி ஊற்றிருப்போம். மொதல் ஒரு நம்ம ஒரு 1.5-2 லிட்டர் தண்ணி ஊற்றணும், அதுக்கப்புறம் சுடுதண்ணி கொஞ்சம் ஊற்றணும். அதுதான், ஏன்னா அந்த தண்ணி எப்படி நமக்கு சுண்டி தான் வரும், நமக்கு அந்த கறியிலேருந்து எவ்வளோ தண்ணி ஃபில்டர் ஆகி வந்திருக்கு பாருங்க. இப்போ நமக்கு நம்ம 10-12 இல்லை 8-10 கிலோ குட்டியாக இருந்துச்சுன்னா நம்ம இந்த 2-3 தடவை திறந்து பார்த்ததுக்கு இன்னும் வெந்திருக்கும். ஓரளவுக்கு நம்ம ஃபைனல் டேஜுக்கு கொண்டு வந்து இறக்கியிருப்போம். கொஞ்சம் பெரிய கெடா அப்படிங்கிறனால நம்ம கண்டிஷன் அப்பப்போ பார்க்க வேண்டியது இருக்குது. நல்லா வெந்துருச்சான்னு செக் பண்ணிவிட்டு நல்லா கம்ப்ளீட்டாக நம்ம முடிச்சு கொடுத்து தான் போனோம். ஏன்னா அவங்க நைட்டு சால்வ் எடுத்துட்டு நாலு கம்ப்ளைண்ட் சொல்லிடக்கூடாது. அதனால் நல்லா வேக வச்சு பொறுமையாக செஞ்சு கொடுத்துருக்கலாம், ஒன்றும் அவசரம் இல்லை. வாங்க அப்படி என்னென்னு பார்ப்போம். அப்படி ஒரு கறியை பார்ப்போமாங்க. கறி வெந்துருச்சான்னு பார்க்கலாம். நமக்கு உடஞ்சி வருது தெரியுங்களா, ஆனால் நல்லா வேகட்டும். நம்ம சுக்காவை குண்டுக்கட்டா வேற அடுப்புலேருந்து தூக்கிட்டு வந்துட்டான். சிலிண்டர் அடுப்பில் அண்ணன் எலும்பு குழம்பும் ஒயிட் ரைஸும் போட்டுக்கிட்டு இருந்தாங்க. ஒரு அடுப்பு ஃப்ரீயாகிற வரைக்கும் நம்ம சும்மா நிற்க வேணாமே அப்படின்னு சொல்லி ரெண்டு விறகு டக்குன்னு போட்டு பற்ற வச்சு அதில் நம்ம சுக்கா போட்டுக்கிட்டு இருந்தோம். விறகு அடுப்பில் முடியலங்க, சிலிண்டருக்கு ஒரியான்ட்டோம், ஃப்ரீயாகும், இதில் கொஞ்சம் சீக்கிரமாக வேலையை முடிச்சிடலாம் அப்படின்னு பிரச்சனை இல்லை. என்ன கொஞ்சம் கவனமாக இருக்கு, நம்ம உருட்டு எங்கிட்டு போக முடியாது. இதில் இருக்க தண்ணி எல்லாம் வத்தணும். ஏன்னா ஆமாம் கொஞ்சம் வத்தணும். அது இல்லாமல் முக்கியமாக நம்ம கறி வேகணும் நமக்கு. ஆமாம் புரியுதுங்களா, கறி வத்துதுங்கிறது நமக்கு முக்கியம் இல்லை, கறி வேகணும். கறி வந்து நமக்கு தண்ணி ட்ரை ஆச்சுன்னா பிரச்சனை இல்லை, அப்படியே சுருட்டின மாதிரி அப்போ தான் நமக்கு எண்ணெய் தெரிஞ்சு எண்ணெய் சுக்கா, அதாவது இலையில வச்சா ஒழுகக்கூடாது. அது கறி மட்டும் இருக்கணும், அது கிரிப்பாக சுக்கா எண்ணெய் சுக்கா. ஆமாம் அது நல்லா இருக்கும் சாப்பிட. ஒயிட் ரைஸு ரசம் இந்த எலும்பு குழம்பு மட்டன் சுக்கா வச்சா வேறு லெவலாக இருக்குது. நைட்டு சாப்பிடுவாங்க, மதியம் பிரியாணி சாப்பிட்டாங்க. இனி நீங்கள் பிரியாணி கொடுத்தாலும் ஒரு பொட்டு கூட சாப்பிட மாட்டாங்க, மதியம் திருப்தியாக சாப்பிட்டாங்க வயிறார. இப்போ அவங்க நைட்டு வெள்ள சோறு தான் ஓடுவாங்க. அப்படியே லெமன் ஜூஸ் கொஞ்சமாக ஊற்றிக்கலாம் அந்த புளிப்பு தன்மைக்காக. மட்டன் மசாலா 100 அது மேனில ஏற்றுவாங்க. 100 புளி வரப்பெல்லாம் அருமையாக இருக்குது. கொஞ்சம் நேரம் அப்படியே இந்த இதில் சுருட்டி எடுப்போம். கொஞ்ச நேரம் நல்லா வேகணும், முக்காவாசி வெந்துருச்சு, ஒன்றும் பிரச்சனை இல்லை. கொஞ்சம் நேரம் 10 நிமிஷம் இது மட்டன் எலும்பு குழம்பு நைட்டுக்கு அருமையாக போட்டாச்சுங்க பாருங்கள். வேற லெவலுக்கு வேற மாதிரி ராஜிப்பா. மட்டன் சுக்கா வந்து பர்ஃபெக்டாக ரெடி ஆகிடுச்சு, தண்ணியெலாம் குஞ்சு கறிலாம் நல்லா இருக்குது, அதுவுமே ரெடி ஆகிடுச்சு. அப்படியே அடுத்த வாரம் அப்படியே வாங்க சாப்பிட்டு பார்த்துருவோம். சுக்கா எடுத்துகிட்டு வந்துட்டோம், சாப்பிட்டு பார்க்க போகிறோம். அப்படியே பாருங்க நல்லா வந்துடுச்சுங்க. உப்பு கொஞ்சம் உரப்பெல்லாம் கரெக்டாக இருக்குது. எப்பவுமே சுக்கா வந்து மெண்டு சாப்பிட்ற பதத்தில் தான் இருக்கணும். பிரியாணிக்கு மட்டும்தான் நமக்கு ஜூஸியாக கறியை உடச்சி கொடுக்கணும் சரிங்களா. இந்த மாதிரி சுக்கா இந்த மாதிரி இதுக்கெலாம் கொஞ்சம் மெண்டு சாப்பிட்ற மாதிரி இருக்கணும், அப்போ தான் அதோடய டேஸ்ட் நம்ம மெண்டு சாப்பிட்டு உணர முடியும், அப்போ தான் நல்லாயிருக்கும். இதே மாதிரி நெக்ஸ்ட்டு வேறு வீடியோவில் உங்களை நாங்கள் சந்திக்கிறோம் சரிங்களா.